செந்தில் பாலாஜி வழக்கில் மூன்றாவது நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ள சி வி கார்த்திகேயன் இன்று பிற்பகல் விசாரணையை தொடங்குகிறார். போக்குவரத்து துறையில் பணி வழங்குவதாக கூறி பணம் பெற்றதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறையால் கடந்த மாதம் 14 கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி இதய நோய் பாதிப்பிற்காக சென்னை காவேரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறையினர் சட்டவிரோதமாக கைது செய்துள்ளதாகவும் அவரை உடனடியாக விடுதலை செய்ய உத்தரவிட வேண்டும் என்றும் கூறி அவரது மனைவி தொடர்ந்த ஆட்கொணர்வு மனு மீது உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பை செவ்வாய்க்கிழமை வழங்கினர். அதில் ஆட்கொணர்வு மனு விசாரணைக்கு உகந்ததுதான் என்றும் செந்தில் பாலாஜியை உடனடியாக விடுவிக்க வேண்டுமென்றும் நீதிபதி நிஷாபானு உத்தரவிட்டார். அதே நேரம் நீதிமன்ற காவலில் வைத்து உத்தரவு பிறப்பித்த பிறகு ஆட்கொணர்வு மனு விசாரணைக்கு உகந்ததல்ல என நீதிபதி பரத சக்கரவர்த்தி தீர்ப்பளித்தார். மாறுபட்ட தீர்ப்பு காரணமாக இந்த வழக்கு மூன்றாவது நீதிபதியின் விசாரணைக்கு பரிந்துரை செய்யப்பட்டது. மேலும் ஆட்கொணர்வு வழக்கில் மூன்றாவது நீதிபதியை நியமித்து விரைவாக விசாரணை நடத்த வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்திற்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியது. இந்நிலையில் செந்தில் பாலாஜி வழக்கில் மூன்றாவது நீதிபதியாக சி வி கார்த்திகேயனை நியமனம் செய்து உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா உத்தரவிட்டுள்ளார். அவர் இன்று பிற்பகல் 2 விசாரணையை தொடங்குகிறார். தனது குடும்பத்தில் 6வது தலைமுறையாக நீதித்துறையில் பணியாற்றி வரும் சி வி கார்த்திகேயன் நீதித்துறையில் நீண்ட பணி அனுபவம் கொண்டவராவார். 1989 வழக்கறிஞராக பதிவு செய்த அவர் மாவட்ட நீதிபதியாக தேர்வு செய்யப்பட்டு ராமநாதபுரத்தில் பயிற்சி நீதிபதியாக 2005 பணியில் சேர்ந்தார். தமிழ்நாடு மாநில நீதித்துறை அகாடமி இயக்குநர், சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளர் என பல்வேறு பொறுப்புகளை வகித்துள்ள சி வி கார்த்திகேயன் இறுதியாக புதுச்சேரி தலைமை நீதிபதியாகவும் நியமிக்கப்பட்டார். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக 2016 நியமிக்கப்பட்ட கார்த்திகேயன் ஜெயலலிதாவின் சொத்துக்களை பராமரிக்க நிர்வாகியை நியமிக்க கோரி சென்னையைச் சேர்ந்த புகழேந்தி ஜானகிராமன் ஆகிய இரு அதிமுகவினர் தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்தார். கடந்த 2020 நீட் தேர்வு ஓஎம்ஆர் விடைத்தாள் குளறுபடி தொடர்பான வழக்கில் தூத்துக்குடி மருத்துவமனையில் மருத்துவ படிப்பு மேற்கொண்டு வந்த மனுதாரரின் சேர்க்கையை ரத்து செய்த நீதிபதி இந்த விவகாரம் தொடர்பாக சிபிசிஐடி விசாரணை நடத்த பிறப்பித்த உத்தரவையும் ரத்து செய்து உத்தரவிட்டார். கள்ளக்குறிச்சி பள்ளி மாணவி மரணத்தை தொடர்ந்து பள்ளி மூடப்பட்ட நிலையில் மாணவர்களுக்கு நேரடி வகுப்புகளை தொடங்கவும் நீதிபதி அதிரடி உத்தரவிட்டார். ஆசிரியர்கள் இடமாற்ற விவகாரத்தில் ஆசிரியர்கள் தனக்கு வசதியான இடத்தில் பணி கோர முடியாது என்று அவர் தீர்ப்பளித்தார். அமைச்சர் செந்தில் பாலாஜி குறித்து அவதூறு கருத்துக்களை வெளியிட தமிழக பாஜக நிர்வாகி நிர்மல்குமாருக்கு தடை விதித்தார். அதிமுக உட்கட்சி தேர்தலை எதிர்த்து கே சி பழனிசாமி மனு தாக்கல் செய்ய அவருக்கு தகுதியில்லை என கூறி அவரது மனுவை தள்ளுபடி செய்து கார்த்திகேயன் உத்தரவிட்டார். காவிரியில் ஒவ்வொரு நாளும் தமிழகத்திற்கு கர்நாடகா தர வேண்டிய தண்ணீரின் அளவு குறைந்து கொண்டே வருவதாக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் ஜல்சக்தித்துறை அமைச்சரை சந்தித்த பிறகு சென்னை திரும்பிய அவர் மேகதாதுவில் அணை கட்ட ஒருபோதும் சம்மதிக்க மாட்டோம் என்றார். காவிரி நதிநீர் பங்கீட்டின்படி ஜூன் மாதத்திற்கான நீரை கர்நாடகம் திறக்கவில்லை. இதனால் டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி பாதிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் டெல்லி சென்ற தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத்தை சந்தித்து காவிரியில் உடனடியாக நீர் திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் காவிரி மேலாண்மை ஆணையம் உடனடியாக கர்நாடக அரசோடு பேச வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். இந்நிலையில் டெல்லியிலிருந்து சென்னை திரும்பிய துரைமுருகன் செய்தியாளர்களிடம் பேசுகையில் ஜூலை மாதம் தர வேண்டிய 12 நீரில் 2.9 நீரையே கர்நாடகம் தந்துள்ளது என்றார். தமிழகத்துக்கு கர்நாடகம் தர வேண்டிய தண்ணீரின் அளவு குறைந்து கொண்டே போகிறது. 9.220 டிஎம்சி தண்ணீர் நமக்கு பற்றாக்குறையாக ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலை நீடித்தால் குறுவை கூட பாதிக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டுவிடும். இது சாதாரணமான விவகாரம் அல்ல, ரொம்ப உயிர் பிரச்சனை என்பதை அமைச்சரிடத்தை நான் தெளிவாக தெரிவித்திருக்கிறேன். பேச்சுவார்த்தை நடத்தினாலும் சரி, எழுத்து மூலமாக தெரிவித்தாலும் சரி, எந்த ரூபத்திலும் நாங்கள் மேகதாது அணை கட்டுவதற்கு தமிழகம் ஒருபோதும் உடன்படாது. நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து தேர்தல் நேரத்திலேயே முடிவு செய்யப்படும்